புதுக்குடியிருப்பு மல்லிகை தீவு பகுதியில் ஆட்டு காவலாளிகளை தாக்கிவிட்டு ஆடுகளை களவாடிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புதுக்குடியிருப்பு 9 வட்டாரம் மல்லிகை தீவு பகுதியில் ஆட்டு மந்தையில் இருவர் காவல் கடமையில் ஈடுபட்டிருந்த போது திடீரென வந்திறங்கிய குழுவினர் ஆடுகளை களவாடி செல்ல காவல் கடமையில் இருந்த இருவரையும் தாக்கிவிட்டு 935,000 பெறுமதியான 35 ஆடுகளை கொண்டு சென்றுள்ளனர். தாக்குதலுக்கிழக்கான இருவரில் ஒருவர் 55 வயதுடைய நபர் காயங்களுக்கு உள்ளாக்கிய நிலையில் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இதனையடுத்து குறித்த சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தெரியப்படுத்தியதனை அடுத்து சந்தேகத்தின் பேரில் வெற்றாப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரை கைது செய்துள்ளதுடன் 15 ஆடுகள் மீட்கப்பட்டு ஆடுகளை கடத்திச் செல்ல பயன்படுத்திய வொலிரோ பிக்கப் ரக வாகனமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணைகளை முன்னெடுத்து வருவதோடு விசாரணைகளின் பின்னர் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனா்.